நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரலாறு காணாத வகையில் மாபெரும் வெற்றியை பெற்றது. அந்த வெற்றிக்கு பாடுபட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து நன்றி கூறி வருகிறோம். அந்த வகையில் திமுக கூட்டணியின் வெற்றிக்கு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறோம். அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து திமுக கூட்டணியின் வெற்றிக்கு அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள் தீவிரமாக பணியாற்றினார். அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைவரும் உளப்பூர்வமாக ஈடுபட்டு வெற்றிக்கு அரும்பாடுபட்டனர். ஆகவே எனது மனமார்ந்த நன்றியை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு, அதன் தலைவர் அன்பு சகோதரர் வேல்முருகன் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வன்னியர் சமூகத்திற்கு மற்றும் இதர சமூகத்திற்கு எதிரி என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஆதாய அரசியல் செய்யும் சிலர் திட்டமிட்டு தொடர்ச்சியாக பரப்பி வந்தார்கள். ஆனாலும் அந்த அவதூறு பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டு அனைத்து கட்சிகளைச் சார்ந்த வன்னியர் சமூக மக்களும் தலித் அல்லாத, இஸ்லாமியர் அல்லாத, கிறிஸ்தவர் அல்லாத பிற சமூக மக்களும் மனமுவந்து வாக்களித்ததன் விளைவாகத்தான் சிதம்பரம் தொகுதியிலே நான் 5,229 வாக்குகளை பெற முடிந்தது. வாக்குகளின் வித்தியாசம் குறைவாக இருக்கலாம், ஆனால் இந்த வெற்றியை பெறுவதற்கு அனைத்து சமுதாய மக்களின் நல்லாதரவும், குறிப்பாக வன்னிய சமுதாய பெருங்குடி மக்களின் நல்லாதரவும் கிடைத்ததன் அடிப்படையில்தான் இந்த வெற்றியை எட்ட முடிந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வன்னியர் சமூக பொறுப்பாளர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த வன்னியர் சமூக பொறுப்பாளர்கள் மிக கடுமையான நெருக்கடிகளை சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் சந்திக்க நேர்ந்தது. சாதி பெயரை சொல்லியே இழிவுபடுத்தினார்கள். திருமாவளவனுக்கும் திருமாவளவன் கட்சியை சார்ந்த ரவிக்குமாருக்கும் நீங்கள் எப்படி வேலை செய்யலாம், வாக்கு சேகரிக்கலாம் என்று மிக கேவலமான முறையிலே அவர்களை அவமானப்படுத்தும் முயற்சியிலும் சிலர் ஈடுபட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து திமுக கூட்டணியின் வெற்றிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வன்னியர் சமூக பொறுப்பாளர்கள் அரும்பாடு பெற்றார்கள். என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை நன்றி உணர்வோடு பாராட்டும் என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எந்தவொரு சமூகத்திற்கும் எதிரானவன் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் தலைநிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போது கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களோடு நாங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது, தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் ரயில்வே, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், மின்சார வாரியம் என்று அனைத்து துறைகளிலும் தமிழர் அல்லாதவர்களை வேலை நியமனம் செய்வது அதிகரித்து வருகிறது. தமிழ்நாடு மாநிலத்தை சார்ந்த தமிழ் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பெல்லாம் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு பறிக்கப்பட்டு வருகிறது.
இதை தடுத்தாக வேண்டும் என்கிற கருத்தை பகிர்ந்து கொண்டோம். இது குறித்து நாடாளுமன்றத்திலும் நீங்கள் பேச வேண்டும் என்று வேல்முருகன் அவர்கள் என்னிடத்திலே பதிவு செய்தார். ஆகவே நாங்கள் தமிழர்களின் நலன் காக்க, ஈழத் தமிழர்களின் விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் என்பதை காலம் உணர்ந்திருக்கிறது. மேலும் காலம் அவதூறு பிரச்சாரம் செய்கிறவர்களுக்கு இதை உணர்த்தும் என்று நான் நம்புகிறேன். மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பு மகிழ்ச்சிகரமாக நிறைவேறியது. கலைஞர் இல்லாத சூழலில், ஜெயலலிதா அம்மையார் இல்லாத சூழலில் நாம் சந்தித்த முதல் பொது தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல். இதுவரையில் தமிழக அரசியல் வரலாற்றில் கலைஞர் இருந்த காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில், ஏன் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கூட இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை எந்த அணியும் பெற்றதில்லை. திமுக கூட்டணியின் வேட்பாளர்கள் அதிகபட்சம் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலும், குறைந்தது 3219 வாக்குகள் வித்தியாசத்திலும் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தேனியை தவிர திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்த பிறகும் திமுக கூட்டணியை அங்கீகரிக்க மனமில்லாமல் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையை பாராட்ட மனமில்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் போன்றவர்கள் இப்படி ஒரு கூற்றை சொல்லியிருப்பதாக நான் கருதுகிறேன். வட இந்திய மாநிலங்களில் கூட மோடிக்கு கவர்ச்சி இருப்பது உண்மையாக இருந்தால், திண்டுக்கல்லிலே 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைப் போல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. மோடி எதிர்ப்பு அரசியலை இங்கே முன்வைத்து 5 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக வித்தியாசம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம். இது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் கவனத்திற்கு போனதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இது பாராட்டு விழா, இதில் போய் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் ஒருவருக்கொருவர் கவர்ச்சி அரசியலை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கவர்ச்சி அரசியலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மோடி நினைக்கலாம், மோடிக்கு இருக்கிற கவர்ச்சியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்முடைய தமிழகத்தைச் சார்ந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நடிகர் கமல் அவர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கருதுவார்கள். அது உண்மையாக இருக்கலாம். திமுக தலைவருக்கு வந்து முறையான அழைப்பு நடந்ததாக திமுக இன்னைக்கு நடக்கக்கூடிய மோடியினுடைய பதவியேற்புல பங்கேற்புல அவருக்கு முழுமையான ஒரு 3வது பெரிய கட்சிக்கு முறையான அழைப்பு நடந்தது நீங்க தெரிவிக்கிறது? மோடி அவர்கள் அழைப்பு அனுப்பவில்லை என்பதும் சரிதான். தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதில் பங்கேற்கவில்லை என்பதும் 2 மடங்கு சரிதான். ஏனென்றால் நாங்கள் மோடி எதிர்ப்பை இங்கே முன்னிலைப்படுத்தி அரசியல் பிரச்சாரம் செய்துதான் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். எனவே அந்த பதவியேற்பு விழாவில் திமுக தலைவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கவில்லை. ஏன் அழைப்பு அனுப்பவில்லை என்பதையும் ஒரு அரசியலாக நான் பார்க்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்தின் பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றன. எல்லாவற்றையும் கடந்து அகில இந்திய அளவில் மதசார்பின்மையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாரதிய ஜனதா அறுதி பெரும்பான்மை பலத்தை பெற்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற சூழலில் மதசார்பின்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஆபத்து வரும் என்கிற கவலை இருக்கிறது. எனவே எத்தனை பிரச்சனைகளை நாம் அங்கே பேசினாலும் மதசார்பின்மையை பாதுகாப்பது நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவாலாக கருதுகிறோம். திமுக கூட்டணி உறுப்பினர்கள் அனைவரும் அதை மையப்படுத்தியே எங்கள் பணிகளை மேற்கொள்வோம். இல்லை.
சொல்லமா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மாபெரும் மகத்தான வெற்றி கூட்டினுடைய வேட்பாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றி. சமூக பதற்றத்தையும் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சிறு சிறு சச்சரவுகளையும் தீர்ப்பதற்கும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தமிழ் சமூகங்கள் சாதிய மோதல்கள் இல்லாமல் மனக்கசப்புகள் இல்லாமல் எங்கேயாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாகத்தான் மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவருடைய வெற்றியை வன்னியர் சமூகம் பார்க்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி சாதி மதங்களை கடந்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நிற்கிற ஒரு அரசியல் கட்சி. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய வெற்றிக்கும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எழுத்தாளர் ரவிக்குமார் அவருடைய வெற்றிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னுடைய முழு பங்களிப்பை ஆற்றியிருக்கிறது. எங்கள் வேண்டுகோளை, எங்கள் நியாயமான கருத்துக்களை வன்னியர் மக்களிடத்தில் நாங்கள் எடுத்து வைத்தோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கரங்களை பற்றி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இரு சமூகத்தினுடைய நல்லிணக்கத்திற்கும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கும் நாம் இணைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். இந்த இணைந்த கைகளை இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது என்று முழக்கமிட்டார். அவர் பாசறையில் பயின்ற வேல்முருகன். அவர் முழக்கமிட்டு வேறு வேறு சில காரணங்களுக்காக அந்த முழக்கத்தை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வன்னியர் சமூகத்திற்கும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் எதிரான என்கிற ஒரு கருத்தை விதைத்து வருகிறார். ஆனால் அவர் பல்வேறு தளங்களில், பல்வேறு கூட்டங்களில், பல்வேறு மாநாடுகளில் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தோடு இணைந்து பணியாற்ற போது அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி எந்த நல்ல கருத்துக்களை எங்கள் அவருடைய பாசறையில் பயின்ற எங்களுக்கு விதைத்தார்களோ அந்த நல்ல கருத்துக்களை மட்டும் நாங்கள் உள்வாங்கி அந்த நட்புடன் அதே தமிழர் என்கிற அடையாளத்துடன் தமிழ் சமூகங்கள் பிளவுபட்டுவிடக் கூடாது என்கிற அந்த கவலையில் எப்படியாவது திருமா போன்றவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அப்போதுதான் ஆண்டாண்டு காலமாக இருக்கிற இந்த பகைமை தீரும், தமிழ் சமூகத்துக்கு ஓர்மைக்கு வழிவகுக்கும் என்கிற கருத்தின் அடிப்படையிலும் தமிழர் நிலத்தில் தமிழர் அல்லாதவோர் பெருமளவில் கோலோச்சுகிறார்கள். அண்ணன் திருமா அவர்கள் வெற்றி பெற்று எனக்கு நன்றி கூற வருகை தந்த போது அவரிடத்தில் நான் வைத்த கோரிக்கை என்பது இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக அரசு பதவிகளில் கூட நம்முடைய மின்வாரிய பணிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் தேர்வு பெற்று பணியமர்த்தப்பட இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசினுடைய ரயில்வே, வருமான வரித்துறை, என்எல்சி போன்ற பொதுத்துறை, கப்பல் போக்குவரத்துறை, விமான போக்குவரத்துறையிலே இன்றைக்கு 90% 100% முழுவதுமாக இந்த பணிகளை அவர்கள் குறுக்கு வழியிலே கைப்பற்றிக் கொள்கிறார்கள். ஆக இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமையை பாதுகாப்பதற்கு நீங்கள் 7 கோடி மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் அண்ணா என்று வேண்டுகோளை வைத்தேன். அது வன்னியருக்காக மட்டும் வேண்டுகோள் வையுங்கள் என்று சொல்லவில்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் வையுங்கள் என்று சொல்லவில்லை, கிறிஸ்துவர்களுக்கும் முகமதியர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்காக வையுங்கள் என்று சொல்லவில்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாகத்தான் அவர் குரல் ஏற்கனவே ஒலித்திருக்கிறது, இனியும் ஒலிக்கும். அதைத்தான் மருத்துவர் ராமதாஸ் பல கட்டங்களில் பதிவு செய்திருக்கிறார். அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சராக பதவியேற்றவுடன் அவருடைய மகன் அன்புமணி அவர்கள் தாம்பரத்தில் இருக்கிற சித்த மருத்துவ கல்லூரிக்கு திருமா அண்ணன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று அங்கே அந்த தமிழ் சமூகத்தின் மூத்த முன்னோடியினுடைய பெயரை சூட்டி, அயோத்திதாச பண்டிதருடைய பெயரை சூட்டி அகமகிழ்ந்தார்கள். அதுபோன்று திருமாண்ணன் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கி என்று பட்டம் கொடுத்து அவர்கள் அகமகிழ்ந்து அவர்கள் உச்சி முகர்ந்து கொண்டாடினார்கள். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக சில கசப்புணர்வுகள், சில இடைவெளிகள் ஏற்பட்டிருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் தமிழ் சமூகம் ஓர்மையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்வுரிமை இழந்து வருகிறோம், மீன்பிடி உரிமை இழந்திருக்கிறோம், ஆற்று நீர் உரிமை இழந்திருக்கிறோம், வேலைவாய்ப்பு உரிமை இழந்திருக்கிறோம், தொழில் உரிமை இழந்திருக்கிறோம். நம்முடைய தொழில் வணிகங்கள்
ஆண்டாண்டு காலமாக தமிழர் கைகளில் இருந்த மொத்த ஜவுளி வணிகம், மொத்த மஞ்சள் வணிகம், மொத்த இரும்பு வணிகம், மொத்த முந்திரி வணிகம், மொத்த எல்லா வணிகங்களும் இன்றைக்கு வடவர்கள் ஆதிக்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் நான் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் வன்னியன், நான் ஆதித்தமிழன், நான் கள்ளன், நான் தேவன், நான் படையாட்சி, நான் ஆண்ட பரம்பரை என்று நாம் நமக்குள் வீரம் பேசி நாம் ஒருவருக்கொருவர் மாய்த்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாம் இந்த மண்ணில் அகதியாக்கப்படுவோம். அந்த அவலம் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணன் திருமாவளவன் போன்ற தமிழர் உரிமைகளுக்காக போராடுகின்றவர்கள் இந்த மண்ணில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று என் மீது அவதூறுகள் வந்தன, அச்சுறுத்தல்கள் வந்தன. மிக மோசமான, கீழ்த்தரமான, கேவலமான வார்த்தைகளிலே யூடியூப்பிலே பேசி என்னை வெளியிட்டு அவ்வளவு கொச்சப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள். என் தொண்டர்கள் வீட்டிற்கு அண்ணன் திருமா சென்றவுடனே அந்த படங்களை எடுத்து போட்டு மிக அருவறுப்பாக நடந்து கொண்டார்கள். நான் திருப்பி அவர்களிடத்தில் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்கிறேன், உங்கள் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கடந்த காலங்களில் எப்படி திருமா அவர்களை கைகோர்த்து நீங்கள் சால்வை அணிவித்து கட்டிப்பிடித்து அகமகிழ்ந்து எப்படி அன்பு பாராட்டினீர்களோ, நீங்கள் செய்ததை உங்கள் வழிவந்த வேல்முருகன் தற்போது செய்திருக்கிறான். இதில் என்ன தவறை கண்டீர்கள்? உங்கள் ஐயா செய்தால் அது நல்லது, அதையே வேல்முருகன் அந்த சமூகத்தில் பிறந்தான் என்பதற்காக செய்தால் அவதூறுகளை நீங்கள் இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கின்றீர்களே, இது நியாயமா என்கிற கேள்வியை இளைய தலைமுறைக்கு நான் முன்வைக்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோ, அண்ணன் திருமா அவர்களோ, இன்னும் தமிழ் சமூகத்தின் ஏனைய தலைமைகளோ நாளைய நம்முடைய இளைய தலைமுறை இருப்புக்கு அவசியம் என்பதை அவரும் உணர்ந்திருக்கிறார், நானும் உணர்ந்திருக்கிறேன். இந்த நட்புகள் தொடரும். அண்ணனருடைய இந்த மகத்தான வெற்றியை தந்த 500,000 மேற்பட்ட வாக்குகளை அணைத்த ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. பல்வேறு அவமானங்களையும் அசிங்கங்களையும் அவதூறுகளையும் தாங்கி என்னுடைய திருமாவர்களுக்கும் ரவிக்குமார் அவர்களுக்கும் தேர்தல் களத்தில் இடைவிடாத பணி செய்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அத்தனை மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்களுக்கும் இந்த தருணத்தில் அவர் சொன்ன அந்த நன்றியை என் தொண்டர்களுக்கு காணிக்காக்குறேன். நன்றி, வணக்கம். சதீஷா,